अम्मा, अपा, अका, ये तो किलरी कोपर रहेंगे? येरे, अदा सोड़ोगे तो ना कोपर रहा? येने डा? क्या वैले विषय में एक मुड़ी पनेर कंपा? येने डा मुड़ी पनेर का? इनमें ले यंदा कंपनी का वैले केटे एप्लीकेशन पोड़ रहा इल्ला पा? यंदा ऑफिस पड़ी में वैले केटे यारा दाउन इल्ला? संधमा बिजनेस पन रहा रखा? மாப்பிள்ள ஏன் தொழிலுக்கு எதுவும் போட்டி வந்துடாதீங்க ஏன்னா மச்சானும் மாப்பிள்ளையும் ஒரே தெருவில் தம்பி வித்தா நல்லா இருக்காது என்னடா சொல்ற என்ன பிசினஸ் பண்ண போறேன் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷோரூம் ஓபன் பண்றதா இருக்கோமா அது சரிடா கம்ப்யூட்டர் ஷோரூம் சும்மா ஓபன் பண்ண முடியும் பில்டிங் பார்க்கணும் விளம்பரம் கொடுக்கணும் டீலர்ஷிப் எடுக்கணும் இது எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்ஜெட் போட்டம்ப்பா டோட்டலா 10 லட்சம் ரூபாய் வருது ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் போட்டு ஓபன் பண்றத முடி பண்ணிருக்கோம் அஞ்சலட்சம் ரூபாயா அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது அதானே நம்ம குடும்ப நிலைமை தெரிஞ்சதா பேசுறியா இப்ப ராணியோட வருமானத்துல தான் வண்டியே ஓடிட்டு இருக்கு இதுல 5 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வரும் நடக்கிற கதையா பேசு ஆமாண்டா இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இவ்வளவு பணத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படியே கேட்டாலும் நம்மள நம்பி யார் இவ்ளோ பணத்தை தருவாங்க இது என்னமோ எனக்கு சரிபட்டு வர மாதிரி தெரியல நம்ம யார்கிட்ட போய் பணம் கடன் கேட்க தேவையில்லப்பா பணத்துக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியாடா அது இப்ப ராணியோட நக பவுனுக்கு 10000 5 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கோம் அதே நேரமே மீட்டு பவுன் 20000 வச்சோம்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் 5 லட்சம் ரூபாய் கடன் அடிச்சு மிச்சம் 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணலாம் முன் பணம் கூட என் ஃப்ரெண்ட் தரேன்னு சொல்லிட்டான் ஆகாஷ் சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அந்த நக பேங்க்ல சும்மா தான இருக்கு आकाश बिजनेस का तो उदवट में என்ன பா யோசிக்கறீங்க நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா பிசினஸ் நல்லபடியா போனா பரவாயில்ல இல்லனா பெரிய வம்பா போய்டுமே அதான் யோசிக்கிறேன் நீங்க கவலைய படாதீங்கப்பா நான் பிசினஸ் நல்லபடியா திறமையா நடத்தி பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்கிறேன் நீ இவ்ளோ உறுதியா சொல்றத பார்த்தா எனக்கும் அதல சம்பந்தம்தான்டா என்னங்க நீங்க படுக்கு சம்மதன்னு சொல்றீங்க நக ராணியோடது இதுல அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ராணி நீ சொல்லுமா நகைய அடமான வச்சு கம்ப்யூட்டர் ஷோரூம் தரக்கிறதுல உனக்கு சம்மதமா இல்லத எனக்கு சம்மதம் கிடையாது नगे का योजे ना मुड़वे आकाश चूस पड़ी बिजनेस पता योजी कंप्यूटर शोरूम वे फ्यूचर लाभमा गवर्मेंट स्कूल पसंग कालेज पसंग एल्में इलवसम लैपटाप तरपा शोरूम सेल्स जास्तिया आकाश के वे अनुभव நாம ஒண்ணும் டைம் பாஸ்க்காகவோ இல்ல இன்கம் டாக்ஸ்க்கு கணக்கு காமிக்கவோ ஒன்னு பிசினஸ் செய்யல. தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும். அதுக்காக தான் நகைய அடமான வைக்க போறோம். அதனால தான் இது சரியா வரணும் எனக்கு தோணல. டேய், உன் பொண்டாட்டி சொல்றது சரிதான்டா. கையில இருக்கிற பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனா ஒண்ணும் தெரியாது. கடன்ல இருக்க நகைய மீட்டு அத இன்னும் அதிகத்துக்கு அடமான வச்சு பிசினஸ் பண்ணுமா? என்னமோ இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. पैसा मैं ये दाव दूर कंपनी के पास वैली की पड़ा है। आकाश, नमक कुड़म्बा नन्मे कागदां नगे आड़मान वच्चे इंद बिजनेस आरंभ के वंडाने सोल रहे। दैव से उंग पड़ी तेड़ना रोम ना कहीं बिजनेस पड़ेना वे और नीसा सेलेक्ट पड़ेंगे ना उ कंपा सपोर्ट पड़े वाले मर्याद ऊपर केटा ना मुड़ी पदावे उन्नो अधिक सपाच काटे अभी आकाशे ना इंटरव्यू अटंड पड़ वा नैचें
உனக்காக அதன் அட்டென் பண்றேன். உன்கிட்ட போட்ட சவால ஜெயிச்சு காட்றேன். செல்வம், அப்பா ரொம்ப சென்சிட்டிவ், இதெல்லாம் தாங்க மாட்டாரு. கொஞ்சம் தன்மையா. ஆமாமா, ஜோசியர் ரொம்ப நல்ல தேதியெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்காரு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு டேட்டு சொல்றேன், கண்டிப்பா வந்துடணும். என்ன அடடே, வாங்க 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 வாங்க. நான் அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். எப்படிப்பா மூணாறுலாம் போயிட்டு வந்தாச்சா? கார் டெண்டர்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார். சந்தோஷம்ப்பா. நீங்க மூணாறுல இருந்து வந்ததும் நானே உங்களை தேடி வந்து பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. இந்தா பாருப்பா, 12, 24, 27 மூணு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காரு. அதுல 27 வெள்ளிக்கிழமை வருது, மங்களகரமான நாள். அன்னைக்கே வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. நீ என்னப்பா சொல்ற? நீங்க பெரியவங்க, நீங்களே முடிவு பண்ணா சரிங்கறியா? அப்ப அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் எல்லாரையும் கூப்பிடலனாலும் மாப்பிள்ள தரப்பு நம்ம தரப்புன்னு குறைஞ்சது 100 பேராவது வருவாங்க. அவங்களுக்கு காஃபி டிஃபன் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கேயே ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் இந்த இன்விடேஷன் எல்லாம் வேண்டான்னு தோணுது. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான். அங்கே 15 நாளைக்கு முன்னாலேயே பதிவு பண்ணுமா? நான் இன்னைக்கே பண்ணிடுறேன். நீங்கள் பிஸ்னஸை கவனிங்க, நான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிற? என்ன செல்வம், பதிலே பேசாமல் இருக்க? இல்லை இல்லை சார், அது வந்து நான் ஏன் படபடன்னு இவ்வளோ பேசுகிறேன்னு பார்க்குறியா? என்னப்பா செய்யறது? இந்த காலத்தில் விதவையோ டைவர்ஸையோ ஒரு பொண்ணுக்கு தகப்பன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது சகஜம். ஆனால் ஒரே ஆள் கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரே தகப்பன் நானாக தான் இருப்பேன். செல்வம், இன்னைக்கு நிலைமையில கல்யாண செலவுக்கு கூட என் கையில காசு இல்ல. நீ தான் எனக்கு கடனா கொடுத்து உதவி பண்ணணும். என்னப்பா இது கூட பதில் சொல்ல மாட்டேங்கிற? கடன் கேட்டதுக்காக என்ன தப்பா நினைச்சிட்டியா? இல்லப்பா, நடக்காத கல்யாணத்துக்கு கடன் கேக்குறீங்களேன்னு செல்வம் உங்களை பரிதாபமா பாக்குறாரு. நந்தினி, என்ன செல்வம், அப்ப ஆர்வமா பேச பேச நீ பதில் சொல்ல முடியாம தவிக்கிறத என்னால பார்க்க முடியல. செல்வம், இப்ப என்னப்பா சொல்றா? இந்த கல்யாணம் நடக்காது, காலம் முழுக்க உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னு வாடுறதா நம்ம தலைவிதின்னு சொல்றேன், போதுமா? நந்தினி. என்ன நந்தினி, வெளியில அப்படி பேசிட்டு உள்ள வந்து இப்படி உடைச்சிட்டீங்களே? எனக்கு வேற வழி தெரியல அர்ச்சனா. இதுக்கு மேல இவர் ஆர்வத்தை அதிகமாக்குறது தப்புன்னு தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செல்வம், என்னப்பா நடந்தது சொல்லுப்பா. சார், என்ன மனுஷனுங்க சார், நந்தினிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண நானே அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். சார், சார், பொண்ணு வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க தைரியமா இருங்க. நந்தினிக்கு நம்ம எல்லாருமே இருக்கும் சார், எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க சார். அர்ச்சனா, உனக்கு தான் உண்மை தெரியுமேம்மா. நீ நினைச்சிருந்தா என் பொண்ணோட மானத்தை வாழ்க்கைய காப்பாத்தி இருக்கலாமேம்மா. நீ உண்மைய சொல்லி இருந்தா மாப்பிள்ள அதை நம்பி இருப்பாருமா? ஏம்மா அதை செய்யாம விட்டுட்ட? சொல்லாம இருப்பேனா சார்? நான் கீழே போயிட்டு
கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மேலே வந்தேன். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்களாவது சொல்லுங்களேன். ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போன நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஏங்க நீங்க சரியா எனக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டியதானே? நான் எவ்வளவு சொன்னேன், அவர் என்ன பேசவே இல்ல. உண்மையை புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாரு. கூட வந்த பசங்க வேற குடிச்சிருந்தாங்க போல இருக்கு. அவங்க வேற ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாங்க. நானும் கூட வந்திருக்கேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொன்னேனே, அவர் தான் புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன்ல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? தப்பு பண்ற எந்த மனுஷனாவது பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு வருவாங்களா? சரியா கிட்ட நான் பேசுறேன், நீங்க வாங்க. அர்ச்சனா, அவர் எதுவும் கேட்க மாட்டார் அர்ச்சனா. அதுக்காக அதை அப்படியே விட்டு முடியுமாங்க? இது நந்தினியோட வாழ்க்கை பிரச்சனை. முடிஞ்சு போன நந்தினியோட வாழ்க்கை ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன். வாங்க நந்தினி, நீங்க வாங்க. செடியனுக்கு எப்படியாவது உண்மையை சொல்லி புரிய வைக்கலன்னு பார்த்தா இப்படி காலி பண்ணிட்டு போயிட்டாரே. காலி பண்ணிட்டு எங்கங்க போயிருப்பாரு? கோயம்புத்தூர் தானே போயிருப்பாரு. நாமளும் அங்க போய் நிலைமை அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். நந்தினி அவரோட சேர்த்து வச்சுட்டு வரலாம். நீ சொல்றதும் சரிதான். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுதான் ஆகணும். சரி வாங்க, ரூம் காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர் போலாம். சரிங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம கோயம்புத்தூருக்கெல்லாம் போக வேணாம். என்ன நந்தினி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? செடியனுக்கு உண்மை என்ன நம்ம புரிய வைக்க வேண்டாமா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நந்தினி, நீ இப்ப செழியன் மேல உள்ள கோவத்துல பேசிட்டு இருக்க. ஆனா இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மறந்துடாத. நாம போய் பேசி அவருக்கு புரியலன்னா கூட நாலு பெரியவங்களை வச்சு பேசினா கண்டிப்பா அவருக்கு உண்மை என்னங்கிறது புரியும். இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து சொன்னாலும், ஏ செழியனை என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும், நான் செழியனை ஏத்துக்கிறதா இல்ல. என்ன முட்டாள்தனம் நந்தினி இது? முட்டாள்தனமாவே இருக்கட்டும். வேற யார் கூடவோ என்னை சம்மந்தப்படுத்தி பேசியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்திருக்காது. ஆனா உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நல்லா தெரிஞ்சும் நம்ம நடந்தது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியும் கண்மூடித்தனமா என் மேல பழி சொல்ற மனுஷனோட இதுக்கப்புறம் நான் எப்படி காலம் பூரா வாழ முடியும்? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத நந்தினி. நீ செழியனோட சேர்ந்து வாழ போறது நினைச்சு உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காரு. சாரி செல்வம், இன்னைக்கு உன்னோட சம்மந்தப்படுத்தி பேசுற இந்த மனுஷன் நாளைக்கு யாரோட வேணாலும் என்ன சம்மந்தப்படுத்தி சந்தேகப்படலாம். அந்த நரக வாழ்க்கை எனக்கு வேணாம். தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க.
அடி பாவி, இதுக்கு நீதான் காரணமா? உன் தலையில நீயே மண்ணளி போட்டுக்கிட்டியே, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டியே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டாவது தடவை கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஊருக்கே தெரியுமே, இதுவும் நின்னு போச்சுன்னு நான் யாருகிட்ட எப்படி சொல்லுவேன்? கல்யாணம் நின்று போச்சுன்னு ஊருக்கு தெரிஞ்சா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே. நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? இனிமே உன்னை யாரு கட்டிக்குவா? போச்சு, எல்லாம் போச்சு. கடவுளே, சரிங்க பாருங்க சார்.